நம்ம இப்போ நிக்கிறது வந்து நேஷனல் ஹைவேல நின்னு இருக்கோம் பெங்களூர் சேலம் நேஷனல் ஹைவேல நிக்கிறோம் இந்த மேம்பாலம் வந்து இபிஎஸ்ஐயா வந்து இபிஎஸ்ஐயா கிட்ட இருக்க டிபார்ட்மெண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கட்டி இருக்கு சிக்கல் என்ன இருக்குன்னா மூணு ஹைவே கட்டி இருக்காங்க மூணு பிரிட்ஜ் கட்டி இருக்காங்க ஹைவே மேலே இது வந்து 4-way லேனிங் 4-way லேனோட மேனுவல் இது மேனுவல் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப தெளிவாக 2010 ரொம்ப கிளியராக போட்டிருக்கு என்ன போட்டிருக்குன்னா ரோடோட என்ன வித்து இருக்கோமோ அதே வித்தில் தான் இந்த பிரிட்ஜும் கட்டணுன்ட்டு நேஷனல் ஹைவே மேலே ப்ரைவேட் கான்ட்ராக்டர்ஸ் கட்டின பிரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8.75 மீட்டர் கட்டியிருக்காங்க ஆனால் இந்த பிரிட்ஜை கட்டினது வெறும் 7.4 மீட்டர் கட்டியிருக்காங்க ரொம்ப ரிஸ்கியான வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏன்னா இதில் டூ வீலர் வந்தது வச்சுக்கோங்க ரெண்டு லாரி ஓவர்டேக் பண்ண முடியாது டூ வீலர் காரில் மாட்டி நசுங்கி போய் சாகணும் வெறும் 1.75 மீட்டருக்காக அந்த 1.75 மீட்டருங்கிறது வந்து என்ன கூத்துனா 20% ஆகுது முதல்ல 40% கமிஷன் நினச்சிட்டு இருந்தோம் இவர் கம்மியாக 20% கமிஷன் மட்டும் வாங்குறதுக்காக இல்லை மக்களை கொலை அடிக்கிறதுக்கோ கொள்ளை அடிக்கிறதுக்கோ ஒன்றும் புரியல ஆனால் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஹைவே பிரிட்ஜை வந்து கட்டி கொடுத்துருக்காரு சேலம் சிட்டிக்கு மூணு பிரிட்ஜ் இந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக இதுக்கு ஒரு என்கொயரி நடக்கணும் நேஷனல் ஹைவேஸ் மேலே மக்களை மோட்டரிஸ்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பிரிட்ஜஸ் எல்லாம் தவிக்கணும் யா அந்த ஒரு பிரிட்ஜு இங்கே ஒரு பிரிட்ஜு இதை தாண்டதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜ் இருக்குது இன்னொரு ஸோ இந்த கண்டினியூஸாக இந்த பிரிட்ஜில் பண்ணுற ஊழல் வந்து நம்ம எப்படி இதை தாக்கு பிடிக்கிறது இந்த ஊழல் எப்படி அலோவ் பண்ண முடியும் இது ஊழல் மட்டும் இல்லை மக்களோட உயிரில் விளையாடுற ஒரு வேலை எட்டு வழி சாலைன்ட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து அகலமான ரோடுல ஆக்சிடென்ட் நடக்காதுன்ட்டு மக்களோட விவசாய நிலத்தை வாங்குறதுக்காக இவ்வளோ முயற்சி எடுக்கிறவர் அவர் பிரிட்ஜ் கட்டும் போது அகலமான பிரிட்ஜு ஏன் கட்டலை ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அகலமான பிரிட்ஜுனா என்ன போட்டிருக்கு மேனுவலில் அந்த பிரிட்ஜு ஏன் கட்டலை அதான் கேட்குறோம் நீங்கள் ஒன்றும் கருணையெல்லாம் காட்ட வேண்டாம் என்ன ரோடு விற்றுருக்கோ அதே ரோடு வித்தில் தான் பிரிட்ஜ் இருக்கணும் சுருக்கி டூ வீலரும் பெடஸ்ட்ரியன் ஆக்சஸ் இல்லாமல் 25 சென்டிமீட்டர் இது 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஒரு மனுஷன் இப்படி நடந்து போகிறதுக்கு டூ வீலர் எங்கே ஆனால் இது ரொம்ப பெரிய கூத்து இது கண்டிப்பாக ஒரு ஹை லெவல் என்கொயரி நடந்து இது யார் பர்மிஷன் கொடுத்தாங்க எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க இதெல்லாம் கண்டிப்பாக விசாரித்து யார் குற்றவாளியோ தண்டிக்கப்படணும் மக்களோட உயிர் கூட விளையாடுற குற்றவாளியோ தண்டிக்கப்படணும் கண்டிப்பாக